ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. வெறும் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு மட்டுமே போதும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருங்க. இது ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. ஓரளவு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும், அப்பதான் எண்ணெயில போட்டதும் நல்லா பிரியாம வரும், எண்ணெய் இருக்காது. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கையில எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தேவையான அளவு கையில எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா இதுல விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல தட்டி கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரிதான் செய்யறேன். அதிகமான மாவு மொத்தலா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வெந்து வராது, அதனால சின்ன சின்ன உருண்டைகளா விட்டு நீங்க எடுக்கணும். சிம்ல வச்சு பொறுமையா பொறிச்சு எடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வடை பார்த்தீங்கன்னா வெளியில கிறிஸ்பியா இருக்கும், உள்ளேயும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா சூடு தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சீங்கனாலே போதும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை பிரிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுப்பான ஒரு வடை ரெடி ஆயிடுச்சு. சூடான டீயோட சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.